இந்த கொரோனா என்பது மிக மோசமான ஒரு அழிவுகரமான ஒரு நோய். இதனை கடந்த இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே ஏற்பட்ட பொழுது நாடு முழுவதும் லாக்டவுன் செய்யப்பட்டதன் மூலம் அந்த விடயம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்பொழுது அவ்வாறான ஒரு செயல்பாடுகள் இல்லாமல் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையில் மிக வேகமாக பரவி வருகின்றது. இதற்கு மருந்துகள் இல்லாமல் உலக நாடுகளை திண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இது தொடர்பாக உரிய கவனம் தொடர்ச்சியாக எடுக்கப்படாவிட்டால் நிச்சயமாக பெரும் அழிவுகள் ஏற்படும் என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கின்ற இந்த இடத்திலே இந்த சுகாதார விதிமுறைகள் என்பது அரச நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சிறைச்சாலைகளிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளுடைய நிலைமை என்பது மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. இதிலே நேற்று முன்தினம் கூட 2-3 தினங்களுக்கு முன்னர் கூட ஜனாதிபதி கூட சொல்லியிருக்கின்றார், தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இந்த கொரோனாவினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நிலைமையிலே சிறைகளிலே ஒரு மிக கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பிரிவு ஆணையாளர் அது நீக்கப்பட வேண்டும், அது உலகத்திலேயே ஒரு கொடிய சட்டம் என்று சொல்லியிருக்கிற ஒரு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் விசாரணை கைதிகளாக இருக்கின்றவர்கள் பெருமளவானவர்கள் நீரிழிவு நோயாலும் வேறு பல தொற்றா நோய்களாலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது. சீரான உணவு சத்துணவுகள் மருத்துவ வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலைமையிலே இடவசதிகள் கூட இல்லாத நிலைமையிலே அவர்களும் முதியவர்கள் கூட அங்கே இருக்கிறார்கள். அவர்களை பராமரிப்பதற்கு கூட அவர்களுக்கு உதவிக்கு கூட யாரும் இல்லாத நிலைமையிலே மிருகங்கள் போன்ற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக மோசமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சாகக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அல்லது பிணையிலேனும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே மிகவும் வினயமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.